சூப்பரான ஒரு வீட்டடை மனை வாங்கணும், வீடு கட்டணும், அதில் மின்சார வசதி இருக்கணும், தண்ணீர் வசதி இருக்கணும், குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பயங்கரமாக டெவலப் ஆகக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ரொம்பவே பக்கத்தில் 4 வழிச்சாலையில் கப்பலூர் சிற்கோக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான வீட்டடி மனை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக வரப்போகுது. ஸோ வீடியோ முழுவதுமே ரொம்ப முழுக்க முழுக்க இன்ஃபர்மேட்டிவான ஒரு விஷயங்களோட ரொம்ப அழகான இடத்த உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம காமிக்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பாருங்கள். Living life every day, late at night, not okay. All I want, and I pray. All I need are some better days. Fuck me, I'm looking in the mirror. So foggy, but I've never seen clearer. I don't really think anyone can save me. And honestly, I'm not really sure I want. எனக்கு 1 லட்சம் படா நாளைக்கு 10 லட்சம் ரூபாய் உயரக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு லாபம் எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடம். குறைஞ்ச முதலீட்டில் ஒரு பெரிய லாபம் பார்க்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு கனவாக இருக்கும். அதுக்காக நிறைய பிஸ்னஸ் பண்ணுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த வீடியோ உங்களுக்காக அமையும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த விஷயம் வந்து இருக்குங்க. மீனாட்சி நகர் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடி மனைகள் கொடுக்கக்கூடிய ஃப்ளாட்டு தான் இது. இங்கேருந்தால் இந்த வீடியோ ஃபுல்லாகவே வரப்போகுது. ஸோ இது வந்து எந்த இடத்துல இருக்குது, மீனாட்சி நகர் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்ருப்பீங்க. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலூரில் தாங்க இருக்குது. கப்பலூருக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. சிட்கோவுக்கு பின்னாடி தான் இந்த மீனாட்சி நகர் அமைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து எல்லா விதமான சகல வசதிகளோடு நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டி குடியேறணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, என்னென்ன மாதிரியான சூழல் இருக்கணுமோ, என்னென்ன மாதிரியான அத்தியாவசியமான விஷயங்கள் தேவையோ அது அத்தனையுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த மீனாட்சி நகர். இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்குது, எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, திருமங்கலம் வெறும் 4 கிலோமீட்டர் தான். இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸாக ஒரு மதுரையிலே வந்து ஒரு மத்தியில் மதுரை சென்டரில் மெயினில் இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான ஒரு வீட்டடி மனை, அதுவும் வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டடி மனையாக மீனாட்சி நகரில் நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோ வரப்போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இப்போ நீங்கள் இங்கே பிளாட் வாங்கி போட்டிங்க அப்படின்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நாள்லே வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறமா இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல மடங்காக உயரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்புறம் பெருசாக டபுளாக ட்ரிபிளாக கூட மாறுங்க. ஸோ அதுக்கான ஒரு பெஸ்ட்டான விஷயமாக தான் உங்களுக்கு வந்து இது இருக்குது. பஸ் ஸ்டாப் இருக்குது, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வசதிகள் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் வந்து இங்கே வரப்போகுதுங்க. அதுக்கான ஜங்ஷனும் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. வெறும் 2-3 கிலோமீட்டர்லேயே மெட்ரோ ட்ரெயினும் உங்களுக்கு வரப்போகுது. இந்த மாதிரி சகல வசதிகளும் இருக்கக்கூடிய, அதுவும் வந்து மதுரையில் ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பிளாட் தான் இந்த மீனாட்சி நகர். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போது இந்த பிளாட்டை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறத விட அந்த பிளாட்டுக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் சொன்னால் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஊருக்காரங்க இந்த பிளாட் எங்கே இருக்கோ, மீனாட்சி நகர் பிளாட் எங்கே இருக்கோ அந்த ஊருக்காரங்க நம்ம பக்கத்தில் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். ஓகே, நம்ம மீனாட்சி நகர் வந்து கரெக்டாக எங்கே இருக்குது? மீனாட்சி நகர் பிளாட் வந்து நிலையூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கூத்தியார் குண்டில் அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டு. இதில் பார்க்க பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிறது பார்த்தீங்கன்னா மதுரை கட்டுலூர் சிட்கோவுக்கு பின்னாடி, சிட்கோவிலிருந்து பின்னாடி அப்படியே பின்னாடி அந்த பிளாட் வந்துடுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமது திருப்பரங்குன்றம் இருந்து நமக்கு அந்த பிளாட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அந்த மலையெல்லாம் தெரிகிறது. அதுக்கடுத்து எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துலேருந்து 3 கிலோமீட்டர் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம இடத்துலேருந்து ஏர்போர்ட் எடுத்திங்கன்னா 6 கிலோமீட்டர் பெருங்குடி ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டரில் வந்துடுது. இந்த இடத்தினுடைய இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா திருமங்கலம் பெரிய பெரிய நகராக இருக்கக்கூடிய திருமங்கலம் வந்து 4 கிலோமீட்டர் தான். இது 4 கிலோமீட்டர் தான். ஆமாம், 4 கிலோமீட்டர் தான் நம்ம திருமங்கலம் இருக்குது. அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய இன்னும் ஒரு நல்ல விரிவாக்கம் எப்படி வரப்போகுதுன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் காலேஜ் இருக்குது. இது காமராஜர் காலேஜ், அது யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி காலேஜ், கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி கூட நம்ம, ஆமா, நமது பக்கத்துல தொலைவில் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்குங்க. 3 கிலோமீட்டர்ல தனக்கங்குளம் பக்கத்துல கீழக்குயில் குடி போற ரோட்ல இருக்கு. ரொம்ப மத்தியில மெயினான ரொம்ப ஒரு சென்டரா இருக்கக்கூடிய இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இந்த பிளாட்டை சுத்தி 4 வழிச்சாலை. மதுரை எப்படின்னு பாத்தீங்கன்னா கப்பலூர் டோல்கேட்லேருந்து நம்ம ஏர்போர்ட்டு போகிற வழியில் இருக்கக்கூடிய 4 வழிச்சாலை இதிலேருந்து 1 கிலோமீட்டர் தான். நம்ம இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமங்கலம் டோல்கேட் வந்து 4 வழிச்சாலை வந்து 1 கிலோமீட்டர். இங்கிட்டு அப்படியே நமக்கு பின்னாடி எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஒரு 1 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை வந்துடுது. இந்த பிளாட்டை சுற்றி 4 வழிச்சாலைகள் நிறைய இருக்கிறது.
சார். அது மட்டும் இல்லாமல் இப்போ மெட்ரோக்காக கூட கவர்மெண்ட் சைட்லேருந்து இடம் எல்லாமே எடுத்தாச்சு, அதுவும் வந்து நம்ம பிளாட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குன்னு கேள்வி. ஆமாங்க, ஒரு 2 கிலோமீட்டர். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மீனாட்சி நகர்லேருந்து பெரியாளங்களோட தொட்டிய வெட்டி பஞ்சாயத்து கூட எல்கைக்கு உட்பட்டதில் அந்தந்த விவசாயிகிட்ட அந்த நிலத்துக்கான ஊர்ஜி இதை கடிதமெல்லாம் கொடுத்துட்டாங்க. அங்கே மெட்ரோ ரயிலுக்கான ஜங்ஷன் வருதுன்னு சொல்லி எல்லாமே அந்த இடத்துல எல்லாமே வந்துருச்சு, அவங்களுக்கான வேலைகள்லாம் கொடுத்துட்டாங்க. மிகப்பெரிய நம்ம பக்கத்தில் நம்ம பிளாட்டில் இருக்கக்கூடிய பாரு, எத்தனை வீடுகளும் வந்து நம்ம பிளாட் அருகாமையிலே வேலை நடந்துட்டு இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. எல்லாமே கூட கட்டிருக்கு. ஆமாம், கட்டியிருக்காங்க. பக்கத்துலேயே வந்து தனியாக இண்டிவிஜுவல் பர்சன்ஸே இடம் வாங்கி கட்டியிருக்காங்க வீடு ஃபுல்லாக. வந்து இது வந்து ஒரு வாழ்விடத்துக்கான எல்லா சூழலுமே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடமா மாறிடுச்சு. மண்ணு வந்து எந்த மாதிரியான மண்ணு? இப்ப ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 4 செண்ட் இடமே வாங்கினாங்கனால ஒரு கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. மண்ணு எந்த மாதிரியான மண்ணு? தண்ணீர் வசதி எப்படி இருக்கீங்க? இப்ப வந்து இந்த இடத்தை பத்தினுடைய மண்ணு எப்படின்னு கேட்டீங்கன்னா, விவசாயம் சார்ந்த பூமியாகத்தான் முன்னாடி இருந்தது. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயம் என்ன பொருள் போட்டாலும் விளையக்கூடிய, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செம்மண் சொல்லுவாங்க. செம்மண் வந்து ரொம்ப நல்ல மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த மண் வந்து இந்த இடத்துல இருக்கிறது. தண்ணின்னு கேட்டிங்கன்னா 40 அடியில் போர் போட்டால் தண்ணி வந்துடும். 40 அடியிலே வந்துடும். அதுவும் நல்ல தண்ணியாக இந்த இந்த இதில் கிடைக்கிறதுக்கு நல்ல இருந்துகிட்டு இருக்கு. குடிநீர் ஏற்ற மாதிரியான தண்ணி, செம்மண் கலந்த சுக்காமண் சொல்லி, செம்மண் கலந்த சுக்காமண் கலந்திருக்கு இந்த பிளாட்டினுடைய மண்ணினுடைய தன்மை. ஓகே, அப்போ நீங்கள் இப்போ வந்து இடத்த வாங்கி போட்டுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 வருஷம் கழிச்சு வீடு கட்டிக்கலாம் நினைச்சிங்கன்னா கூட ஏதாவது சின்னதாக ஒரு பயிர் செஞ்சு கூட நம்ம பண்ணிக்கலாம். அந்த அளவு கூட அந்த அளவுக்கு ஏன்னா தண்ணி வந்து அவ்வளவு அற்புதமான செழும்பாக கிடைக்கக்கூடிய ஏரியா இது. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிலையூர் கால்வாயினுடைய தண்ணி இந்த பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால கால்வாய் தண்ணியுமே வருது, வத்தாது. இது எந்த நேரமும் தண்ணிக்கு பஞ்சாயத்து இல்லை, தண்ணிக்கு எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லை. 40 அடியில் வந்துடும். இந்த கிணத்தினுடைய இதை பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்டில் தான் கிட்டத்தட்ட 5 சென்ட்ல கிணறு அமைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா தண்ணியை பார்த்தீங்கன்னா அங்கே மேலேருந்து 5 அடியில் தண்ணி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது குடிக்கக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய குடிநீராகவே இந்த தண்ணி நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 24 மணி நேரம் தண்ணிக்கு எந்த வித பஞ்சமும் கிடையாது. ஒரு போர் போட்டால் 40 அடியில் நல்ல தண்ணி கிடைக்கும். ஒரு அற்புதமான சூழ்நிலை உள்ள இந்த ஏரியா என்பதை நீங்கள் பார்க்கலாம், நேரடியாகவே அதை பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இந்த பிளாட்டில் பார்த்தோம். கிணறு இருக்குது, அண்ட் வந்து காலேஜஸ், 4 காலேஜஸ் இருக்குது. மெயினான ஒரு பிளேஸில் இருக்குது. பக்கத்தில் வந்து ரயில்வே ஜங்ஷன் இருக்குது, மெட்ரோ வரப்போகுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பலூர், அதுவும் சிட்கோக் பின்னாடி இருக்குதுன்னு எல்லாமே இந்த இடத்துல வந்து ப்ளஸ்ஸாக தான் வந்து இதுவரைக்கும் நம்ம வந்து கேள்விப்பட்டோம். அதே மாதிரி தண்ணீர் வசதி, உங்களுக்கு வந்து பயிர் செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயமே நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் ஃபைனலாக வந்து எல்லாருக்குமே தோணும், எதுக்காக எவ்வளவோ இடம் இருக்குமோ அது உங்கள் இடத்த நாங்கள் ஏன் வாங்கணும், மீனாட்சி நகரில் நான் ஏன் பிளாட் வாங்கணும்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஏன் வாங்கணும், அதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்தினுடைய எதுக்காக வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் அனுமதி பெற்ற அங்கீகாரம் பெற்ற ஒரு பிளாட்டு. இதில் பார்த்தா 7 சென்ட்லேருந்து 3.5 சென்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனையிடம். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி, இன்றைக்கி இந்தியாவே பேசக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரே எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாட்டுக்கு அருகில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே டவுனு எல்லா பகுதியிலும் இந்த பிளாட்டினுடைய மையப்பகுதியில் மிகப்பெரிய திருப்பரங்குன்றம், திருமங்கலம், மதுரை ஏர்போர்ட் இப்படி இருக்குது. கோயில் அனைத்து எல்லாமே அருகாமையில் இருக்காங்க. ஏன் இதை வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சாதாரணமாக ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு பிளாட்டு வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி இவங்க வீடு கட்டினாங்கன்னா நாளைக்கு இன்னும் ஒரு 2-3 வருஷம் கூடினது 3 வருஷத்தில் மிகப்பெரிய நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த பிளாட்டில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் பிளாட் வாங்கி போடுறாரு, பின்னாடி இது விலைவாசி ஏறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி கிட்டத்தட்ட கவர்மெண்டுடைய ரெக்கார்டு பிரகாரமே ஒரு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியிலேருந்து 20 கிலோமீட்டர் வரைக்கும் விலை உயரும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது நம்மளுடைய பிளாட் என்பது எய்ம்ஸ் ஆஸ்பத்திரியிலேருந்து 3 கிலோமீட்டர் தான். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாதாரணமாக கேட்டால் 1 லட்சம் ரூபா இந்த இடத்துல போட்டாருன்னா இன்னும் ஒரு 1.5 வருஷம் எய்ம்ஸ் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, ஆரம்பிக்க போகிறாங்க. அப்படி ஆரம்பித்து அது கொஞ்சம் பயன்படுகின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1 லட்சம் படம் நாளைக்கு 10 லட்சம் ரூபா உயரக்கூடிய ஒரு கண்டிப்பான ஒரு லாபம் எடுக்கிறதுக்கான ஒரு அற்புதமான இடம். இந்த பிளாட்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நாங்கள் இவ்வளவு சொல்லியிருக்கோமே இது உண்மையான்னு கூட.
எனக்கு பின்னாடி அப்படியே பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை பார்த்தீங்கன்னா அழகாக தெரியுது. காரணம் என்னென்னா அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் மாநகரம் சொல்லக்கூடிய இந்த பிளாட்டுக்கு தான் பொருந்தோம். அந்தளவுக்கு நம்ம திருப்பரங்குன்றம் மலை பின்னாடி இருக்குது. இந்த பிளாட்டு சைஸுன்னு என்னான்னு கேட்டிங்கன்னா, பிளாட்டு சைஸுன்னு கேட்டிங்கன்னா 2.25 செண்டிலிருந்து 7 செண்டு வரைக்கும் இருக்குது. இந்த பிளாட்டினுடைய விலை என்னான்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் 20 லட்சம் ரூபா போட்டாருன்னா ஒரு அற்புதமான இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையான ஒரு பிளாட்டுங்க. இந்த பிளாட்டில் வீடு வாங்குறவங்க கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு லோனை இந்த பிளாட் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதுக்கு பேங்க்கும் சரியான ஒரு முகாந்திரத்தோடு ரெடியாக நாங்கள் லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட இன்னொன்று கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீடே கட்டித்தர்றதுக்கு நாங்களே அது தயார் நிலையில் இருக்கிறோம். சொன்னீங்க 2.25 செண்ட்லேருந்து 7 செண்ட் வரைக்கும் இருக்கணும். யாராவது கம்மியான பட்ஜெட் வச்சுருப்பாங்க, இப்போ ஒரு சென்ட் ரேட்டே ஒரு 4 to 5 லட்சம் ரூபா வரைக்கும் வருதுன்னா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவைப்பட்ட இடத்த பிரித்து கொடுப்பீங்களா? என்ன மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் அவைலபிள் இருக்குது? கிட்டத்தட்ட ஒரு இப்போ ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் வரைக்கும் நாங்கள் தனியாக பிரித்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஓகே. அதில் அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க எந்த இதில் கேட்குறாங்களோ அந்த இதுக்கு தரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இங்கே வீடு கட்டணும், நீங்கள் வெளியூர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் கான்ட்ராக்ட்லேருந்து உங்களுக்கு வந்து லேபர் கான்ட்ராக்ட் வேணுமா, இல்லை ஃபுல்லாகவே வீடு கட்டி தரணுமா, இல்லை உங்களுக்கு என்னென்ன வசதிகள் ஏற்படுத்தி தரணுமோ எல்லாமே இந்த மீனாட்சி நகர் ஃப்ளாட்டோட உரிமையாளர்கள் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லோன் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியல் வைஸ் பிரச்சனையாக இருக்குது, லோன் வேணும், எனக்கு வந்து ஒரு பட்ஜெட் இருக்கு, ஆனால் என்னோட பட்ஜெட் வந்து இதையும் மீறி வருது, இவ்வளோ ரூபா இன்னும் 10 லட்சம் ரூபா எனக்கு தேவைப்படுது, நான் இங்கே வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கான எல்லா சூழ்நிலுமே உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. பத்திரப்பதிவுலேருந்து எல்லா விஷயங்களுமே இவங்க வந்து பார்த்துக்குருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து பிளாட்டை மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓகே அப்படின்ற வார்த்தையை மட்டும் சொன்னால் போதும், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் எல்லாமே மீனாட்சி நகர்லேருந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட சப்போர்ட் மூலமாக உங்களுக்கு எல்லாமே ஏ டு இசட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து இந்த இடத்துல பிளாட் வாங்கிட்டு ரொம்பவே நிம்மதியாக சந்தோஷமாக போகலாம். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய விஷயமே. இந்த பிளாட் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் வேணும், என்னென்ன இன்னும் டீட்டெயில்ஸ் இருக்கா, டவுட்ஸ் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நீங்கள் இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் கேட்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அந்த கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுக்கும் போயிட்டு கால் பண்ணுங்கள். Wake up.